Celebrate this festival season with Adayar Anandabhavan Sweets and Snacks. Adayar Anandabhavan Festival Sale. Ayudha Pujai and Diwali Special Gifts Packs available. Kurainda vilai, nirainda taram. Thangal thevaigal anaithum ore idathil. Jai Chandran Textiles. Vanakkam nanbargale. Minnambalam Digital Thinnaikku ungalai varaverukkirom. Naan Raghavendra Ara. Tamilnadil மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி. அக்டோபர் 23 திருச்சியிலே அவர் மருது சகோதரர்கள் அந்த விழாவிலே கலந்து கொண்டு ஆளுநர் பேசிய பேச்சு தான் தமிழ்நாடு அரசியல் அரங்கம் முழுதும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆளுநர் மாளிகை முன்பு இன்று அதாவது அக்டோபர் 25 பிற்பகலில் ஒரு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. அந்த பெட்ரோல் குண்டு ஏற்படுத்திய அதிர்வலைகளை விட தமிழ்நாடு அரசியலில் ஆளுநரின் பேச்சு ஏற்படுத்திய அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதாகத்தான் உணர முடிகிறது. அவர் என்ன பேசினார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுதந்திர போராட்ட வீரர்களை தமிழ்நாடு மதிப்பதில்லை, தமிழ்நாடு உரிய அளவுக்கு கௌரவப்படுத்தவில்லை, தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட வீரர்கள் சாதி அடையாளங்களோடு முன்னிறுத்தப்படுகிறார்கள். இதுதான் ஆளுநர் ஆர் என் ரவி பேசிய அந்த பேச்சின் சாராம்சம். இது மட்டும் இல்லை, அதே விழாவில் ஆரியம் திராவிடம் என்றெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை, இது வந்து இந்த பிளவை உண்டாக்கியது ஆங்கிலோ டிராவிடியன் நேரட்டிவ், அதாவது ஆங்கிலேயர்கள் உருவாக்கியதுதான் இந்த பிளவை தவிர தமிழ்நாடு ஒரு புண்ணிய பூமி, இங்கு ஆரியம் திராவிடம் என்ற பேதமெல்லாம் கிடையாது என்றெல்லாம் பேசியிருக்கிறார் ஆளுநர் ரவி. இவர் பேச்சுக்கு உடனடியாக பலரும் ரியாக்ட் செய்திருக்கிறார்கள். திமுகவின் எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான டிஆர் பாலு கடுமையாக ஒரு அறிக்கை வெளியிட்டார். நேற்று முதலமைச்சர் ஸ்டாலினும் ஆளுநருக்கு தன்னுடைய ட்விட்டர் பதிவிலே எதிர்வினையாற்றினார். அது மட்டுமல்ல, திமுகவின் கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட ஒன்று விடாமல் அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஆளுநருக்கு எதிராக கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு பக்கம் இவங்க அதாவது ஆளுநருக்கு எதிராக திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் கருத்துக்கள் வெளியிடுவது இயற்கை. இதே போல ஆளுநருக்கு ஆதரவாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் கருத்து வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆளுநர் சொன்னதில் என்ன தப்பு, இங்கே வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை சாதி அடையாளத்தோடு தானே பார்க்குறாங்க, ஒரு சாதி குமிழுக்குள்ள தானே அடைக்கிறாங்க, ஒவ்வொரு குரு பூஜைக்கும் போயிட்டு வரதுக்குள்ள ஏதோ போருக்கு போயிட்டு வர மாதிரி தானே இருக்கு, அந்த மாதிரி ஒரு டென்ஷன் தானே இருக்கு என்று அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். சரி ரைட்டு, ஆளுநர் சொல்றத திமுக எதுக்கும் பாஜக ஆதரிக்கும், இது வந்து தமிழ்நாடு அரசியல் அறிந்த குழந்தை கூட தெரிந்த விஷயம்தான் இது தமிழ்நாட்டில். ஆனால் அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு இந்த விஷயத்தில், அதுதான் முக்கியமானது. இது வந்து வெறும் இந்த சித்தாந்த ரீதியான நிலைப்பாடாக மட்டுமல்ல, இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் பின்னணியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது முதல்ல அதிமுக எடுத்த நிலைப்பாட்டை பார்த்துவிட்டு அதுக்கு வருவோம். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் இதுபோல் ஆளுநர் சொல்லியிருக்கிறாரே ஆரியம் திராவிடம்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது ஆங்கிலோ டிராவிடியன் நேரட்டிவ்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட பதில் என்ன, அதெல்லாம் புராணம் படித்தவங்களுக்கு தான் தெரியும், அதெல்லாம் அறிஞர்கள் சொல்ல வேண்டிய விஷயம், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, நீங்கள் போய் ஆளுநர்கிட்ட தான் திருப்பி கேட்கணும் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆரிய திராவிடம் பற்றிய ஆளுநரின் முக்கியமான கருத்துக்கு ஆற்றியிருக்கும் எதிர்வினை. இது என்னங்க எதிர்வினைன்னு கேட்குறீங்களா, இந்த இப்படிப்பட்ட ஒரு மழுப்பலான எடப்பாடி பழனிசாமி எதிர்வினைக்கு பின்னால் அதிமுக பாஜக டீல் ஒன்று இருக்குது அப்படின்றது தான் பிஜேபி தரப்புலையும் சொல்கிறாங்க, அதிமுக தரப்பிலும் சில சொல்கிறாங்க. என்ன அந்த டீல் அப்படின்னு பார்க்கும்போது, அது கொஞ்சம் இந்த கடந்த ஒரு மாத காலத்தில் சின்ன சின்ன விஷயங்களை ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். செப்டம்பர் 18 பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லை என்று ஜெயக்குமார் அறிவிக்கிறார். ஓகே, 18 அவர் அறிவித்த பிறகு 24 மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆமாம் பண்ணார். 25 அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடுது, அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று தீர்மானமே நிறைவேற்றி அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி வெளியில் வந்து அதை அந்த டிராஃப்டை வாசிக்கிறாரு. ரைட்டு, ஓகே, பிஜேபி அதிமுக கூட்டணி இல்லை, ஓகேவா, அதற்கு பிறகுதான் அதிமுக தரப்புலையும் ஒரு மௌனம், பிஜேபி தரப்புலையும் ஒரு மௌனம். அதற்கு பிறகு சில நாட்கள் கழித்து பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகிகள் கூட நடக்குது. அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் மையக்குழு கூட்டம் அந்த கட்சியோட அந்த மாநில அலுவலகத்தில் நடக்குது. அதுக்கு வந்து தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் வர்றாரு. அவர் அந்த கூட்டத்தில் என்ன சொன்னாருங்கிறத அன்றைக்கு நம்ம டிஜிட்டல் தினையில் வெளியிட்டிருந்தோம். அவர் என்ன சொல்லிட்டு போனார், பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் திமுக எதிரி, இந்திய அளவில் காங்கிரஸ் எதிரி, இதுதான் நம்மளோட இலக்கணம், இதைப்படி அரசியல் பண்ணுங்க. இதுதான் அவரோட அந்த டெல்லி மெசேஜை இங்கே நடந்த மையக்குழு கூட்டத்தில் அவர் வந்து சொன்னார். அதாவது மாநில அளவில் திமுக எதிரி, தேசிய அளவில் காங்கிரஸ் எதிரி, அப்படின்னா அதிமுக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்,
ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் வருதுல்ல, அது முடியட்டும். அதில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ரெண்டு மாநிலங்களில் வெற்றி பெற்றால் கூட போதும். அதிமுகவை எப்படி பேச வேண்டுமோ பேசி கூட்டணிக்கு கொண்டு வருவோம். ஆனால் அது வரைக்கும் அதிமுகவை பற்றி ஒன்றும் அழட்டிக்காதீங்க, அவங்கள பற்றி எதுவும் கடுமையான விமர்சனங்களை வச்சுக்காதீங்க என்பது தான் அண்ணாமலைக்கு இடப்பட்ட ஒற்றை வரி உத்தரவு. ரைட்டு. இதே நேரம் இங்கே அதிமுக சைடில் என்ன நடக்குது? அதிமுக தரப்பில் திண்டுக்கல் சீனிவாசன், சிவி சண்முகம் போன்ற ஒரு சிலர் அவ்வப்போது பாஜகவை எதிர்த்து பேசினாலும், பொதுவாக கட்சியின் அதிகாரபூர்வமான உரையாடல்களிலோ அல்லது கருத்து வெளிப்பாடுகளிலோ பாஜகவுக்கு எதிரான தீவிரத்தன்மை இல்லை. இதுதான் உண்மை. கடந்த ஒரு மாதமாக அதிமுகவை பற்றி பிஜேபி அடக்கி வாசிக்கிறது, பிஜேபியை பற்றி அதிமுக அடக்கி வாசிக்கிறது. இதுதான் நிலைமை. இதை பற்றி திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் ஒவ்வொரு மேடையிலும் போட்டு கிழிக்கிறார். சமீபத்தில் நடந்த ஐடி விங் அந்த கூட்டத்தில் பேசும்போது பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் உள்ளே வெளியே ஆட்டம் ஆடியது தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னாரு. திருவண்ணாமலையில் பாக பொறுப்பாளர்கள் மாநாடு நடந்த போதும் இதே மாதிரி பேசி பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர் சேர்ந்து நின்றால் மக்களை சந்திக்க முடியாது என்பதால், குறிப்பாக அதிமுகவுக்கு டெபாசிட்டே கிடைக்காது என்பதால் அந்த பயத்தில் பாஜகவை சற்று தள்ளி வைத்திருக்கிறார், தேர்தலுக்கு பிறகு ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்பதுதான் திமுகவோட தொடர் பேச்சு. இப்போ இதை வந்து எதிர்கொள்வதற்கு அதிமுக என்ன பண்ணணும்? பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக தாக்கணும். அப்படி இல்லையா, நீங்கள் மத்திய அரசின் திட்டங்களையாவது விமர்சிக்கணும். ரெண்டுமே கிடையாது. இந்த நிலையில்தான் ஆளுநரின் இந்த முக்கியமான கருத்து பற்றி எடப்பாடி பழனிசாமியோட அந்த பதில், இது இன்னும் ரொம்ப எப்படி பாரதிய ஜனதா கட்சி எப்படி தாக்காமல் இருக்கிறாரோ அதே போல் ஆளுநரையும் தாக்கிவிடக்கூடாது என்பதிலே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கவனமாக இருக்கிறார். அதை தான் அவரோட இந்த பதில் காட்டுதுன்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு டீல் இருக்குன்றாங்க. என்ன டீலு? பிஜேபியும் அதிமுகவும் போட்டுக்கொண்ட டீல் என்னவென்றால், நீ என்ன சேர்க்க வேண்டாம், நான் உன்னை சேர்க்க மாட்டேன், நீ என்னை சேர்த்தினா உனக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது. ரைட்டு, ஓகே, ஆமாம், உள்ளபடி தான். நீங்கள் அதனால் என்னை சேர்க்காம நீ தனியாகவே அணி அமைச்சு நில்லு, மைனாரிட்டி ஓட்டை வாங்கியே சிறுபான்மை ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முழுமையாக போய் சேராத அளவுக்கு அதில் கொஞ்சமாவது ஸ்பிளிட் பண்ணி நீ எடுத்துக்க. ரைட்டு, ஓகே. ஆனால் என்ன ஆனால், நாங்கள் ஒரு 9 தொகுதியில் குறி வச்சுருக்கோம். யார்? பிஜேபி. தென் சென்னை, வேலூர், கன்னியாகுமரி, சிவகங்கை, கோயம்புத்தூர், இப்படி ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த தொகுதிகள் உட்பட 9 தொகுதிகளை நாங்கள் குறி வச்சுருக்கோம். இந்த 9 தொகுதிகளில் தான் நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம். அதிமுகவோட கூட்டணி இருக்குன்னு நம்பி நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ கூட்டணி இல்லைன்னு ஆகி போச்சு. அதனால் இந்த 9 தொகுதிகளில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அதிமுக வலிமையான வேட்பாளர்களை நிறுத்த வேண்டாம். நீங்கள் உங்கள் தலைமையில் ஒரு அணி அமைதி இல்லையா, அந்த அணியில் இருக்கிற வேறு யாரையாவது கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுருங்க, நாங்கள் அவங்கள களத்தில் பார்த்துக்குறோம். எங்களுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டியாக இருக்கட்டும் அந்த தொகுதிகளில் மட்டும் என்பதுதான் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையே எழுதப்படாத ஒப்பந்தம். இதை அறிந்து கொண்டு தான் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் ஒவ்வொரு மேடையிலும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி என்று போட்டு தாக்கி கொண்டிருக்கிறார் என்று பிஜேபி வட்டாரங்களையும் சொல்கிறாங்க, அதிமுகவின் சில சீனியர்களும் இதை தான் சொல்கிறாங்க. என்னங்க, எங்களுக்கெல்லாம் வாய் வந்து அவ்வளோ துடிக்குது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி வந்து விமர்சிக்கிறதுக்கு, ஆனால் கட்சி தலைமையில் வாய்க்கட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ என்ன இருக்கும், இந்த டீல் தான் இருக்கும் அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஆளுநர் சுதந்திர போராட்ட வீரர்களை தமிழ்நாடு மதிக்கவில்லை என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அல்லவா. இதற்கு ஆளுநர் எப்படி இந்த விஷயத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது ஒரு இதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த அக்டோபர் 16 வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நினைவு தினம் வந்தது. அப்போது அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி நினைவு கூர்ந்திருந்தார், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நினைவு கூர்ந்திருந்தார். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சருடைய ட்விட்டர் பேஜில் கட்டபொம்மன் பற்றிய பதிவு எதுவும் இல்லை என்றும், அதுபோல் தமிழ்நாடு அரசின் ஸ்டார் அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் கூட கட்டபொம்மன் பற்றி எந்த புகழாரமும் சூட்டவில்லை என்றும் அந்த தென் மாவட்டங்களிலே ஒரு குறை இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், அந்த 224 நினைவு தினத்தை தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரிலே கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட அந்த இடத்திலே நடத்துவார்கள். இந்த இப்போது நடந்த அந்த நிகழ்விலே ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் வரக்கூடிய அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோ வந்தார், மற்றும் பல தலைவர்கள் அதிமுக சார்பிலே கடம்பூர் ராஜு சென்றார் முன்னாள் அமைச்சர். திமுக சார்பில்
அங்கே இருக்கிற விளாத்திக்குளம் தொகுதிக்கு உட்பட்ட புதூர் ஒன்றிய செயலாளர் அது அவர் தான் போயிருக்காரு. அரசு சார்பில் ஒரு தாசில்தார் தான் அங்கே சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறாரு. இந்த தகவல்கள்லாம் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இந்த பின்னணியில் தான் ஆளுநர் 23ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியிலே சுதந்திர போராட்ட வீரர்களை நான் உரிய அளவு மதிக்கவில்லை என்று பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதே நேரம் சென்னையிலே சமீபத்திலே கிண்டி அந்த காந்தி மண்டபம் வளாகத்திலே தான் கட்டபொம்மன் சிலையை முதலமைச்சர் சமீபத்தில் திறந்து வைத்தார். அந்த 16ஆம் தேதி அங்கேயும் வந்து யாரும் திமுக சார்பில் முக்கியஸ்தர்கள் பெரும்புள்ளிகள் வந்து அஞ்சலி செலுத்தவில்லை என்பதும் கட்டபொம்மனை நேசிப்பவர்களின் வருத்தமாக இருக்கிறது. இந்த வருத்தமெல்லாம் ஆளுநருக்கு சென்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரம் இன்னொரு விஷயமும் அங்கே நடந்திருக்கு, அதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். திமுகவை சேர்ந்தவரான கட்டபொம்மன், அறக்கட்டளையை சேர்ந்த இளைய கட்டபொம்மன் அங்கே அந்த கிண்டி தியாகிகள் வளாகத்திலே கட்டபொம்மனுக்கு நினைவு நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து அது ரஷ்ய தூதரக அதிகாரிகள் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு முக்கியஸ்தர்கள் அங்கே வந்திருந்து பழைய ஆயுதங்களை பற்றியெல்லாம் அங்கே கண்காட்சி போல வைத்து கட்டபொம்மனுக்கு ஒரு சிறப்பான அஞ்சலியை அவர் திமுகவாக அவர் செய்திருந்தார். ஆனால் அரசாங்கத்தின் சார்பில் உரிய பெரும்புள்ளிகளுடைய நினைவு குரல்கள் கட்டபொம்மனுக்கு இல்லையோ என்ற குறை குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த தகவல் மெல்ல மெல்ல ஆளுநருக்கும் கிடைத்து அதன் அடிப்படையில் தான் அவர் பேசினார் என்றும் ஒரு தகவல் உலவிக் கொண்டிருக்கிறது. இது வந்து பாஜக வட்டாரத்திலிருந்து இதை சொல்கிறாங்க. இது அண்ணாமலை சொல்வதற்கு முன்பே ஆளுநர் சொல்லிவிட்டார். அப்படின்னா ஆளுநர் வந்து அண்ணாமலையை விட எவ்வளோ ஷார்ப்பாக இருக்காருன்னு பாருங்க அப்படின்னு பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது இன்னொரு முக்கியமான அப்டேட். இன்னைக்கு அப்டேட் என்னென்னா, தன்னை ஏமாற்றிய அழகப்பன் என்பவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய புள்ளிகள் ஆதரவு அளித்த அந்த காரணத்தின் அடிப்படையில் விரக்தி அடைந்து நடிகை கௌதமி அக்கட்சியிலிருந்து விலகினார். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே தற்போது அந்த அழகப்பனை தேடி 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 3 இன்ஸ்பெக்டர்கள் தலைமையிலே அந்த தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 1 தனிப்படை அழகப்பனின் சொந்த ஊரான காரைக்குடிக்கு போய் அங்கே தேடியிருக்காங்க. அங்கே வந்து அழகப்பனின் உறவினர்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் விசாரிச்சிருக்காங்க. அப்போது அழகப்பனின் குடும்பத்தினர் அங்கே யாரும் இல்லை, காரைக்குடியில் இல்லை, அவருடைய நெருங்கிய அந்த குடும்பத்தினர் யாரும் அங்கே இல்லை அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு பிறகு இன்னொரு தனிப்படை சென்னையிலும் இன்னொரு தனிப்படை அண்டை மாநிலங்களிலும் தேடி வருவதாக காவல்துறை வட்டாரங்களில் சொல்கிறாங்க. எப்படியாவது அந்த அழகப்பனை கைது செய்து அழகப்பனுக்கு பின்னால் கௌதமியை ஏமாற்றிய விவகாரத்தில் இருந்த பாஜக புள்ளிகள் யார் என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ஒரு அசைன்மெண்ட்டு காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு கௌதமியின் சொத்து பிரச்சனையை தீர்த்து வைத்த பிறகு அவர் திமுகவில் சேருவார் என்ற தகவலும் திமுக வட்டாரத்திலிருந்து கிடைக்கிறது. அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருப்போம். நன்றி. Celebrate this festival season with Adayar Anandabhavan Sweets and Snacks. Adayar Anandabhavan Festival Sale. Ayudha Pujai and Diwali Special Gifts Packs available. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.